ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப முக்கியமான வீடியோ இது. எப்படி ஒரு ஸ்டாக்கை பை செல்லு பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு எப்படி கால்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிஎக்ஸ், எம்ஐஎஸ், இந்த மாதிரி. அதாவது சில்வர் மினி. இப்போ சில்வர் மினியை நீங்கள் செல் பண்ணுங்கள், அது ஒரு ரேட்டு கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி இந்த ரேட்டில் செல் பண்ணணும். ஸ்டாப் லாஸு இவ்வளோ இவ்வளோ இறங்குனா உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிடும், ஸோ அதனால் லாஸை ஸ்டாப் பண்ணிக்கங்கன்னு ஒரு ரேட்டு கொடுத்துருப்பாங்க. அண்டு டார்கெட், டார்கெட் வந்து இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 15 ரூபாய்க்கு நீங்கள் விற்றா தான் உங்களுக்கு லாபம், ஸோ அந்த ரேட்டையும் உங்களுக்கு டார்கெட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் இருக்கும். இப்போ நம்ம செல் காலை பார்த்துட்ருக்கோம், அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பைக் கால் நான் போடுறேன், அந்த காலை நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். சரி, இங்கே இருக்க பாருங்கள், இந்த பைக் காலை தான் நம்ம அப்ளை பண்ணி இப்போ பார்க்க போகிறோம். சரியா, இப்போ என்ன போட்டிருக்கு, எம்சிஎக்ஸ். எம்சிஎக்ஸ் மீன்ஸ் என்னது, இது வந்து கமாடிட்டியோட சிம்பிள். எம்ஐஎஸ்னால் இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி விற்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா, 13th June வந்து எக்ஸ்பைரி டேட், அதாவது சில்வர் மைக்ரோவுக்கு எக்ஸ்பைரி டேட்டு. இப்போ பை சில்வர் மைக்ரோ, அப்போ சில்வர் மைக்ரோவை தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி ஆல்ரெடி வச்சாச்சு, 13th June கான்ட்ராக்டை நம்ம ஆட் பண்ணி நம்ம ஏற்கனவே வச்சிட்டோம் எம்சிஎக்ஸில், ரைட்டா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ரேட்டில் பை பண்ண போகிறோம். சில்வர் மைக்ரோ பை தான் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ பை பண்ணி பார்ப்போம், அடுத்தது நம்ம செல் பண்ணி பார்க்கலாம். சரியா, இப்போ நம்ம பை பண்ண போகிறோம் சில்வர் மைக்ரோ. எவ்வளோக்கு, 60,650 தான் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இஷ்டத்துக்கு பை பண்ணாமல் அவங்க கொடுக்குற கால்ஸை அப்படியே பை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டாப் லாஸ் இவ்வளோ ஸ்டாப் லாஸ் போடணும், 60,450 ஸ்டாப் லாஸ் போடணும். டார்கெட் 60,750, இன்னொரு செகண்ட் டார்கெட் 60,900 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லார்ட் சைஸுங்கிறது ஒன்று, அதாவது ஒரு ஒரு பை பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஸ்டாக் தான் இருக்கும். சில்வர் மைக்ரோவை பொறுத்த வரைக்கும் லார்ட் சைஸு ஒன்று. சரி, நேராக நம்ம என்ன பண்ணிடுறோம், நேராக போயிடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம், 60,500 பை, அதாவது 60,650 பை பண்ணணும். 60,450 ஸ்டாப் லாஸு, 750 டார்கெட்டு. சரியா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பை பண்ண தானே சொன்னாங்க. ஸோ நம்ம ஸ்கிரிப்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பை செல் ரெண்டும் வந்துடும். இப்போ பை பண்ணிவிட்டும் செல் பண்ணலாம், செல் பண்ணிவிட்டும் பை பண்ணலாம். இப்போ நமக்கு பை கால் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம பையை கிளிக் பண்ண போகிறோம். பையை கிளிக் பண்ணால் எத்தனை குவான்டிட்டி, இதிலேயே 1 குவான்டிட்டின்னு வந்துடும் மேலேயே. இதில் ரேட் ஓடிட்டுருக்கு பாருங்கள், நமக்கு ரேட்டும் இதிலேயே வந்துடும். சரி, 1 குவான்டிட்டி அப்படின்னு போட்டுக்கலாம். ப்ரைஸ் வந்து அதில் இருக்கிற ப்ரைஸே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஆனால் நம்மளை பை பண்ண சொன்ன ப்ரைஸ் என்னது, 60,650 தான் நம்மளை பை பண்ண சொன்னாங்க. சரியா, அதே மாதிரி ப்ராடக்ட் என்னது, நார்மலில் போடணுமா, எம்ஐஎஸில் போடணுமா, எல்லா டீட்டெயிலுமே அந்த இதில் இருந்துச்சு. என்ன சொல்லியிருந்தாங்க, எம்ஐஎஸில் போடணும்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எம்ஐஎஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படிங்கிற விபரத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். சரியா, இப்போ லிமிட்டா, மார்க்கெட்டா, எஸ்எல்ஆ, எஸ்எல்எம்மா, இதுதான் நமக்கு பெரிய தலைவலி. இப்போ இதில் எதில் போடுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கும். லிமிட்டில் போட்டிங்கன்னா லிமிட்டடாக தான் செயல்படும். மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரைஸே இருக்காது. ஏன்னு சொன்னால் இப்போ என்ன கரண்ட்டு ப்ரைஸில் இருக்கோ அதில் அப்படியே பை ஆகிடும், செல் ஆகிடும். இந்த மார்க்கெட்டை அப்போ எதுக்கு தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ரேட்டு இப்போ உங்களுக்கு நல்ல கன்ஃபார்மாக தெரியுது, இந்த ரேட்டுக்கு மேலே ஏறப்போகுது அப்படின்றது கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிகிற பட்சத்தில் நீங்கள் மார்க்கெட்டை டக்குன்னு பை பண்ணுறதுக்கு மார்க்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பை பண்ணிட்டீங்க, ஆனால் செல் பண்ணபோது உங்களுக்கு வந்து நம்ம போய் டைப் பண்ணிகிட்டு இருக்கலாம், டைம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட்டை சூஸ் பண்ணி டக்குன்னு ஒரு பையை தட்டி விட்டிங்கன்னா பை ஆகிடும். ஸோ அதுக்கு பேர் தான் மார்க்கெட். எஸ்எல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இது. இது ஸ்டாப் லாஸ் இன் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரேட்லேருந்து இந்த ரேட்டுக்குள்ளே செல் பண்ணி கொடுக்கும். ஆனால் எஸ்எல்எம்மில் பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யணும்னா, கரண்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நமக்கு ஸ்டாப் லாஸ் அடித்து கொடுத்துரும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் இந்த ரெண்டுக்கும். சரி, அப்போ இப்போ நம்ம பை பண்ணும்போது எதை நம்ம இந்த நாளில் எதை சூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ நீங்களா ஓன் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மார்க்கெட்டையோ லிமிட்டையோ சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கால்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்க வந்து இந்த ரேட்டில் தான் பை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும்.
ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க 60,650 பை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது இதே ரேட்லேயே எனக்கு பை ஆகணும். ஆனால் இப்போ 725 போயிட்டுருக்குது. ஆனால் 650 வந்தால் தான் பை ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எஸ்எல் வச்சு தான் நீங்கள் பை பண்ணணும். எஸ்எல் வச்சிட்டிங்கன்னா ரெண்டு ப்ரைஸை நீங்கள் கட்டாயம் கொடுத்தாகணும். அப்போது 60, 650 ரெண்டு தடவை நீங்கள் சேம் ப்ரைஸே போடணும். சரியா, சேம் ப்ரைஸே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அவங்க என்ன கால்ஸ் கொடுத்தாங்களோ, எப்போ இந்த ஸ்க்ரீனில் இந்த பேக் ஸ்க்ரீனில் எப்போ இந்த இதில் உங்களுக்கு 60,650 வருதோ அப்போ தான் உங்களுக்கு அந்த கால் ஆக்டிவ் ஆகும், பை ஆகும். அது வரைக்கும் பை ஆகாது. ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எஸ்எல்ல சூஸ் பண்ணிக்கிறதே சிறப்பு. அதாவது ஒரு கால்ஸை ஃபாலோ பண்ணும் போது 60,650 எம்ஐஎஸை சூஸ் பண்ணிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ட்ரிகர் ப்ரைஸில் 60,650 நம்ம டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு வேறு எதையுமே நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எதையுமே செலக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும்னே ரெண்டு வாட்டி நம்ம ப்ரைஸை நம்ம கோட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ப்ரைஸை ரெண்டு தடவை ஒரே ப்ரைஸை போட்டுக்கிறோம். ஏன்னா அதே ப்ரைஸில் வாங்கணும்னு சொன்னதுனால. இப்போ பையின்னு நம்ம பையை நம்ம கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணனா ஒரு ஸ்லைடு பண்ணணும், அதிலே காட்டுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஸ்லைடு பண்ணிட்டீங்கன்னா நேராக உங்களுக்கு பெண்டிங் ஆர்டருக்கு இங்கே போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன்ற ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஓப்பன்னா என்ன அர்த்தம், பெண்டிங்கில் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா, ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது இந்த இடத்துல இந்த மாதிரி கம்ப்ளீட்டட்னு வரணும். நிறைய ட்ரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கம்ப்ளீட்டட்னு இந்த பெண்டிங் ஆர்டர் இங்கே வந்த பிறகு தான் நீங்கள் ஸ்டாப்லாஸ் ஆர்டரும் டார்கெட் ஆர்டரும் போடணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபுல்லாக போட்டுடக்கூடாது. சரியா, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஓப்பன் ஆர்டர் போட்டாச்சு. ஓப்பன் ஆர்டர் போட்ட பிறகு அதாவது நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுட்டோம். சரியா, எப்போ இந்த ஸ்க்ரீனில் இந்த 650 வருதோ, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 60,690 போயிட்டுருக்குது. இப்போ எப்போ இந்த 650 வருதோ அப்போ தான் நமக்கு என்ன ஆகும், பை ஆகும். பை ஆன உடனே தான் நம்ம ஸ்டாப்லாஸ் டார்கெட் போடணும். நல்லா நான் இதை நான் தெளிவாக இன்னொரு தடவை சொல்கிறேன், பை ஆன பிறகு தான் ஸ்டாப்லாஸ் டார்கெட் போடணும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் முன்கூட்டியே மூணு ஆர்டரையும் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, எது ஃபஸ்ட்டு வருதோ அந்த ஆர்டர் தான் ப்ளேஸ் ஆகும். சரியா, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி தான் பண்ணணும். சரி ஓகே, இப்போ அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஒர்க்குக்கு போயிடலாம். அது என்ன, நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் சரி, மொபைலில் நெட்ஒர்க் இல்லைனாலும் சரி, எப்போ அந்த ரேட்டு வருதோ அப்போ நமக்கு பை ஆகி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். எஸ்எம்எஸ் சில சமயம் உங்களுக்கு நெட்ஒர்க் இஷ்யூ இருந்துச்சுன்னா எஸ்எம்எஸ் வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அடிக்கடி உள்ளுக்குள்ளே போய் நம்ம பார்த்து செக் பண்ணிக்கணும். சரி, எப்போ எஸ்எம்எஸ் வருதோ அப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும், அடுத்த ரெண்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே போகணும். இப்போ 60,678 இருக்குது. சரியா, இப்போ நம்ம பை ஆன மாதிரி நம்ம நினச்சிப்போம். ஆன மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப்லாஸும் டார்கெட்டும் போடலாம். இல்லை அல்லது நம்ம பையை பண்ணிடலாம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆர்டருக்கு போகிறேன், ஓப்பனில் இருக்கு இல்லையா. இப்போ நான் வந்து இதை மாடிஃபை பண்ண போகிறேன், மாடிஃபை கேன்சல். இதை கேன்சலும் பண்ண முடியும், மாடிஃபையும் பண்ண முடியும். நான் இப்போ என்ன செய்கிறேன், உங்களுக்கு சேம் ரேட்லேயே இப்போ மார்க்கெட்லேயே நான் இதை பை பண்ணிட போகிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பையிங் ரேட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, வந்துடும் போல இருக்குது, பை ஆகிடும் நினைக்கிறேன். 660 இருக்கு, இப்போ வெயிட் பண்ணுவோமா. பாருங்கள், இங்கே பெண்டிங் ஆர்டர் இல்லை, இங்கே வந்துருச்சு 50. ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸிக்யூட் ஆகிருக்கோம், இங்கே வந்துருச்சு, கம்ப்ளீட் ஆர்டர் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நேராக போய் திருப்பி வாட்ச் லிஸ்ட்டுக்கு போய் நம்ம என்ன செய்ய போகிறோம், செல் ஆர்டர் அதாவது டார்கெட் ஆர்டரை நம்ம போட போகிறோம். டார்கெட் ஆர்டர் வந்து அதில் வந்து 750 கொடுத்துருந்தாங்க இல்லையா. நம்ம என்ன செய்ய போகிறோம், பை ஆகிடுச்சு, நமக்கு எஸ்எம்எஸ் வந்த பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். நான் காட்டுறேன் இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். இப்போ இந்த லாட் சைஸுக்கு 1,650 பை ஆகிருக்கு. டேட்டு வரைக்கும் டைம் வரைக்கும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். வந்த பிறகு
ஓகேவா? இப்போ ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் டார்கெட் ஆர்டரும் வந்த பிறகு நீங்கள் போட போகிறீங்க. எப்படி போடணும்? நேராக இதுக்கு போயிடுவோம். இப்போ நம்ம பை பண்ணோம் இல்லையா, அடுத்த ரெண்டு ஆர்டரும் செல்லு தான் பண்ண போகிறோம். ஸோ செல்லில் கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பை பண்ணிங்கன்னா அடுத்த ரெண்டு ஆர்டரும் செல் பண்ணணும், சரியா? இப்போ நம்ம டார்கெட் என்ன கொடுத்துருந்தாங்க, 60,750 கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன செய்யணும், 60,750 போட்டுக்கணும். எம்ஐஎஸில் தான் நம்ம பை பண்ணோம், அதனால் செல்லும், அதாவது டார்கெட் ஆர்டருங்கிறது செல் ஆர்டரு, அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் செல் ஆர்டர் தான். அதாவது இப்படி வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்கை பை பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த ரெண்டு ஆர்டரும் செல்லில் போடணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், எம்ஐஎஸில் தானே போட்டோம், அதே மாதிரி எம்ஐஎஸ்லேயே போட்டுக்கிறோம். ஸ்டாப் லாஸில் தானே அதையும் போட்டோம். ஸோ அப்போ இதையும் 60,750 ரெண்டு ப்ரைஸை கோட் பண்ணி செல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் நேராக இந்த பெண்டிங்கில் இது போய் இருந்துடும். அப்போது எப்போ இங்கே 60,750 வருதோ அப்போ என்ன செஞ்சிடும், இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும். நம்ம எவ்வளோக்கு வாங்கினோம், 650 ரூபாய்க்கு வாங்கணும், 750 ரூபாய்க்கு விற்க போகிறோம். 650 100 ரூபா ப்ராஃபிட், அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்தது உடனடியாக போய் ஸ்டாப் லாஸ் ஆர்டரையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிடணும். அது எப்படி ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது, நேராக திருப்பி வாட்ச் லிஸ்ட்டு போயிருங்க, அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பை பண்ணால் ரெண்டு செல் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஸோ செல்லிங் ஆர்டர் தான் ஸ்டாப் லாஸுக்கு, எம்ஐஎஸ் தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணோம். ஸோ எம்ஐஎஸை சூஸ் பண்ணிக்கிறோம், ஸ்டாப் லாஸ் தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணோம், அதனால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் ஸ்டாப், ஒன் செகண்ட் ஏன் நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம அதே சேம் ரேட்லேயே நம்ம பை செல்லு எல்லாமே நம்ம அந்த கரண்ட்டு ரேட்லேயே நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். அதாவது அவங்க கொடுத்த கால்ஸ்லேயே நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், அதனால தான் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பை பண்ணோம், இப்போ செல் பண்ண போகிறோம், அடுத்தது ஸ்டாப் லாஸ் போட போகிறோம், இந்த மூணுமே ஆர்டர் போட போகிறோம். அப்போ பை பண்ணால் ரெண்டு செல்லு, ஒரு செல் பண்ணிட்டோம், இப்போ அடுத்த செல்லு நம்ம பண்ண போகிறோம். எம்ஐஎஸை சூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா ஏற்கனவே எம்ஐஎஸ் தான் சூஸ் பண்ணோம், அதனால் பண்ணியிருக்கோம். எஸ்எல் தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் போன இதுலேயும், அதனால் எஸ்எல், சரியா? இப்போ நம்ம ரேட்டை 60,450 தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டாப் லாஸு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு சேம் 60,450 சூஸ் பண்ணி போட்டுக்கிறோம். அதே மாதிரி செல்லை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ட்ரிகர் பெண்டிங் காட்டுதா, இதில் ஓப்பன் காட்டுதா. இப்போது இந்த ஸ்க்ரீனில் 750 வந்தால் நமக்கு ப்ராஃபிட், சரியா? இதுவே நமக்கு 450 வந்தால் லாஸ் ஆகிடும். ஸோ ஏதோ ஒன்று நமக்கு இப்போ செய்ய போகுது, சரியா? இப்போ 650 போகுது, இல்லைனா 750 நமக்கு போகுது, ஏதோ ஒன்று நமக்கு போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏதாவது ஒன்று நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, இப்போ வந்து இப்போ ப்ராஃபிட் 750 அந்த ஸ்க்ரீனில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சேல் ஆகிடும். சேல் ஆனோடனே நமக்கு போய் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும். அப்போ இந்த ஆர்டரை உடனடியாக போய் நம்ம என்ன செய்யணும், இதை கிளிக் பண்ணி உடனடியாக இங்கே போய் கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணாமல் வச்சா என்ன ஆகும், ஒரு பை பண்ணி ஒரு செல் பண்ணிட்டீங்க, அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு, தேவையில்லாமல் எதுக்கு ஸ்டாப் லாஸு, தேவையில்லை நமக்கு. ஸோ நம்ம கேன்சல் பண்ணிடணும். அதே மாதிரி ஒருவேளை நமக்கு ஸ்டாப் லாஸ் அடித்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தேவையில்லை, நமக்கு ப்ராஃபிட் அமௌண்ட் அதாவது டார்கெட் அமௌண்ட்டு நமக்கு தேவையில்லை. ஸோ அப்போ இதை போய் கேன்சல் பண்ணிடணும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சாகணும். அப்படி செய்யலை அப்படின்னு சொன்னால் என்னாகும், உங்களுக்கு மறுபடியும் ஒரு செல்லோ பையோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், சரியா? ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து ஆர்டரை நம்ம ஏற்கனவே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், 750. சரி, ஓகே, இப்போ 750 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இந்த வீடியோ எடுக்க முடியாது, அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா கொஞ்சம் ப்ரைஸை மாடிஃபை பண்ணிப்போம். ஏன்னா 60,750ன்றது லாங்காக வருது. ஸோ 60,670 அல்லது 680 போடுறேன் நான். 680 நமக்கு வந்துட்டு செல் ஆகிற மாதிரி, அதாவது ஒரு 30 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வர மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஈஸி, உடனே செல் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உடனே செல் ஆகிடுச்சு. இப்போ செல் ஆகி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள் கம்ப்ளீட் வந்துருச்சு. ஸோ வந்து 60,650 பை பண்ணி 60,680 நம்ம செல் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ப்ராஃபிட் எவ்வளவுங்க, 30 ரூபா ப்ராஃபிட்டில் வந்துருச்சு. அப்புறம் இந்த ஆர்டர் நமக்கு எதுக்கு, தேவையில்லை, உடனே என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணிவிடும். எஸ் கொடுத்துட்டிங்கன்னா கேன்சல் ஆகிடும்.
கட் சார், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அந்த ஆர்டர் பிளேஸ் ஆச்சு இல்லையா, பை பண்ணி செல் பண்ணோம் இல்லையா, அதுக்கான எஸ்எம்எஸ் தான் இப்போ வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம பை பண்ணும் போதும் எஸ்எம்எஸ் வந்துச்சு, செல் பண்ணும் போதும் எஸ்எம்எஸ் வந்திருக்கு இல்லையா, 680 செல் பண்ண மாதிரி எஸ்எம்எஸ் வந்துருச்சு. ஸோ இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், சரியா? இப்போது அப்படியே பை கால் தானே இப்போ நம்ம ஃபாலோ பண்ணோம், அப்படியே செல் கால் ஃபாலோ பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம், சரியா? இப்போது நம்ம செல்லுக்கு பார்ப்போலாமா, ஒரு நிமிஷம். அதுவே செல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணிவிட்டு செல்லில் கிளிக் பண்ணுறோம். செல் கிளிக் பண்ணி நம்ம ஏதோ ஒரு ரேட்டில், இப்போ பார்த்திங்கன்னா 60,650 நம்ம போட்டுக்கலாம், சரியா? 650 செல்லு, எம்ஐஎஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாப்லாஸை கிளிக் பண்ணிவிட்டு சேம் 60,650 செல் பண்ணுறோம். செல்லுன்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்போ 60,650 இந்த ஸ்க்ரீனில் வருதோ ஃபஸ்ட்டு செல் ஆகிடும். அதாவது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பை பண்ணி செல் பண்ணோம் இல்லையா, இப்போ செல் பண்ணி பை பண்ணுறோம், ஓகேவா? இப்போ எப்போ இந்த 60,650 இங்கே வருதோ அப்போ நமக்கு என்ன செஞ்சிடும், இந்த ஸ்டாக்கு செல் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அடுத்த ரெண்டு ஆர்டர் போட போகிறோம், ஸ்டாப்லாஸ் அண்ட் டார்கெட். ஸோ என்ன பண்ண போகிறோம், ஸ்டாப்லாஸ் அண்ட் டார்கெட் எதில் போடணும், நான் ஏற்கனவே சொன்னதான், ஃபஸ்ட்டு பை பண்ணிங்கன்னா அடுத்த ரெண்டு ஆர்டர் செல்லில் போடணும், ஃபஸ்ட்டு செல் பண்ணிங்கன்னா அடுத்த ரெண்டு ஆர்டர் பையில் போடணும். ஸோ இதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். திரும்ப போல இருக்கு, வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பார்த்திங்கன்னா இருக்காது, ஏன்னா இங்கே ஸ்க்ரீனில் 50 வந்துருச்சு. இப்போ நமக்கு செல் ஆகிடுச்சு, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பை பண்ணி ரெண்டு ஆர்டர் செல் போட்டு நம்ம அதை முடிச்சிட்டோம், 30 ப்ராஃபிட்டில் வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, முதல்ல செல் கால் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுப்பாங்க, செல் சில்வர் மைக்ரோ 60,650 செல் பண்ணுங்கள், ஸ்டாப்லாஸ் வந்து 850 வச்சுக்கோங்க, 60,500 டார்கெட் கொடுத்துக்குங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ நம்ம செல் பண்ணிவிட்டு பை பண்ண போகிறோம், அதாவது விற்றுட்டு வாங்கினாலும் நமக்கு லாபம், வாங்கிட்டு விற்றாலும் நமக்கு லாபம், சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், விற்றுட்டு வாங்கக்கூடிய ஸ்டாக்கை தான் நம்ம போட்டிருக்கோம். விற்றாச்சு 60,650 நம்ம விற்றுட்டோம். இப்போ வாங்க போகிறோம், எப்படி வாங்க போகிறோம், நேராக போயிடுறோம். நமக்கு என்னது, ஃபஸ்ட் ஆர்டர் பிளேஸ் ஆகி அது எக்ஸிக்யூட் ஆன பிறகு நமக்கு மெசேஜ் வந்தால் தான் அடுத்த ஆர்டரை நம்ம டார்கெட்டும் ஸ்டாப்லாஸும் போடணுங்கிறத நான் தெளிவாக இன்னொரு வாட்டியும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அப்போது நமக்கு செல் பண்ண ஆர்டர் நமக்கு மெசேஜ் வந்துருச்சு, அப்போ செல் ஆகிடுச்சு, கன்ஃபார்மாக நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆர்டர் புக்லேயும் போய் ஒரு தடவை பார்த்துக்கணும், கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ உடனடியாக போய் நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பை பண்ணோம், அதனால் ரெண்டு செல் ஆர்டர் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம செல் பண்ணியிருக்கோம், அப்போ ரெண்டு பை ஆர்டர் நம்ம கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும், 60,650 தானே நம்ம பை பண்ணோம். ஸோ இப்போ வந்து 60,630 நம்ம பை பண்ணுற மாதிரி கொடுத்துக்கோம், ஏன்னா 650 செல் பண்ணோம், பை பண்ண மாதிரி கொடுத்துக்கோம். 30 ஒரு 30 நமக்கு லாபம் வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதே எஸ்எல்ல சூஸ் பண்ணிக்கிறோம், 60,630 நம்ம போட்டுக்கிறோம், பை ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஸ்டாப்லாஸையும் நம்ம அட்டன் டைத்துலேயே பண்ணிடணும், ரெண்டு பை ஆர்டரா ஸ்டாப்லாஸும் பையில் தான் போட போகிறோம். அப்போ எஸ்எல் சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், 60,850 தான் ஸ்டாப்லாஸு. ஸ்டாப்லாஸ் இங்கே இதில் போட்டிருக்க ஆர்டரை தான் நான் வந்து கொடுக்குறேன், 850. இப்போ பார்த்தீங்கன்னா 60,650 செல் பண்ணோம், 850 ஸ்டாப்லாஸ் போடுறோம், அதை தான் நான் இங்கே கொடுக்குறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ நம்ம ஸ்டாப்லாஸ் கொடுத்துட்டோம், ரெண்டு டைம் போட்டோம், போட்டுட்டு இப்போ ஒன்று ஸ்க்ரீன் இதுக்கு போகணும், 630 போகணும், அல்லது ஸ்க்ரீன் எங்கே போகணும், 850 போகணும். 850 போனால் நமக்கு 250 நஷ்டமாயிடும், ஒருவேளை 630 போச்சுன்னா 30 லாபம் வரும். இந்த 30 ஏன் போட்டு வச்சுருக்கேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம், சரியா? இப்போ நம்ம ஆர்டர் புக்கில் போய் நம்ம வந்து பார்த்துக்கலாம், இது எங்கே இருக்குது, எப்படி இருக்குதுன்னு, எல்லா ஆர்டரும் நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஆர்டர் புக்கில் தான் பார்க்கணும். இப்போ போர்ட்ஃபோலியோ போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்னென்ன ட்ரேட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே இதில் வந்துடும். இப்போ 420 நம்ம லாஸில் இருக்குது,
ஏற்கனவே இது காலையில் ட்ரேட் பண்ணது. ஸோ இதுதான் நம்ம இப்போ ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க விஷயம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பை பண்ணி 30 ரூபா ப்ராஃபிட் எடுத்துட்டோம். அதே ஸ்டாக்கை இப்போ செல் பண்ணனால எம்டிஎம்னு காட்டுது பாருங்கள், 13 ரூபா. இந்த ப்ராஃபிட்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம். சரியா, எல்டிபிங்கிறது 60,657, 50ல் தான் நம்ம பை பண்ணோம், 57 ரூபாயில் இருக்குது. எல்டிபினால் இந்த ப்ரைஸ் தான் அங்கே ஓடிட்டுருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இதில் போய் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை பார்த்துக்கலாம். சரியா, இப்போ இதில் இந்த இடத்துல குவான்டிட்டியை பாருங்கள், -1 இருக்கா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி 0 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா, இப்போ ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். 60,030 இந்த ஸ்க்ரீனில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு கன்ஃபார்மாக அந்த ட்ரேடு சக்ஸஸ் ஆயிரும், நமக்கு 30 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிரும். அதில் பை பண்ணி செல் பண்ணதில் ஒரு 30 ரூபா ப்ராஃபிட்டு, செல் பண்ணி பை பண்ணதுலேயும் ஒரு 30 ரூபா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். வெயிட் பண்ணலாமா? சூப்பருங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 60,625 வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம 30 தான் நம்ம வந்து டார்கெட் போட்டோம், அந்த டார்கெட் நமக்கு ஃபில்லப் ஆகிடுச்சு. டார்கெட் போயிடுச்சு பாருங்கள், டார்கெட் ஆர்டர். இங்கே பெண்டிங்கில் இருந்த டார்கெட் ஆர்டர் இல்லை, இப்போ ட்ரிகர் பெண்டிங் மட்டும்தான் இருக்குது. இது என்னது? ஸ்டாப் லாஸ் ஆர்டர். இது நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு இல்லையா. நம்ம செல் பண்ணது 650, நம்ம விற்றது 630. அப்போ 20 ரூபா நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போய் இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரை உடனடியாக கேன்சல் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே நம்ம பார்க்கணும். ஓகேவா? உடனே நம்ம இங்கே போய் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆர்டர், கம்ப்ளீட் ஆர்டர் ஆனது எல்லாமே இங்கே காட்டும். இங்கே பெண்டிங்கில் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்டீங்க, அந்த ப்ராஃபிட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பெண்டிங் ஆர்டர் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க, லாக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எதுவுமே இருக்கக்கூடாது பெண்டிங்கில். அதே மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோவில் போய் பார்ப்போமா? இங்கே பாருங்கள், இதை விட்டுருங்க, மேலே இருக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் விட்டுருங்க. இப்போ எம்சிஎக்ஸில் நம்ம இப்போ இந்த நிமிஷம் ட்ரேட் பண்ணதில் எம்டிஎம் 50 ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா 00 எல்டிபி பாருங்கள் போய்கிட்டே இருக்கு, 600 போகுது. ஆனால் நல்ல லாபம் எடுத்துருக்கலாம், ஆனால் நம்ம போட்டது 20 ரூபா லாபத்துக்கு, அதனால 20 ரூபா நமக்கு ப்ராஃபிட். ஃபஸ்ட்டு ஒரு 30 ரூபா ப்ராஃபிட், இப்போ ஒரு 20 ரூபா ப்ராஃபிட், மொத்தம் 50 ரூபா ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருக்கு. பை பண்ணி செல் பண்ணதில் 30 ரூபா ப்ராஃபிட், செல் பண்ணி பை பண்ணதில் 20 ரூபா ப்ராஃபிட். ஸோ கிடச்சிருச்சு. இப்போ இந்த குவான்டிட்டி 0 வந்துருச்சு பாருங்கள். இப்படி வந்த பிறகு தான் நீங்கள் ஓகே, எல்லா ட்ரேடும் முடிஞ்சிருச்சு. இந்த எம்டிஎம் மாறக்கூடாது, இந்த 410 மாறவே கூடாது. இங்கே இருக்கிற எதுவுமே மாறாமல் இருக்குன்னா, இங்கே எல்லாமே 0 இருக்குன்னா மட்டும்தான் நீங்கள் ட்ரேடெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நீங்கள் தாளாரமாக க்ளோஸ் பண்ணிட்டு போகலான்னு அர்த்தம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மறதியில் நம்ம செல் பண்ணிட்டோம் பை பண்ணிட்டோம்னு விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பெரிய ரிஸ்க்காக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பை செல்லு நம்ம பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ட்ரைனிங்கில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கலாம். அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரைனிங் ஃபீஸ் வந்து 5,000 ரூபீஸ். நீங்கள் ஃபுல்லாக A to Z, அதாவது ட்ரேடிங் பிளாட்ஃபார்முடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி தான் எல்லாத்தையுமே பை செல் பண்ணணும். சரியா, ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இதே மாதிரி பை செல் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் வச்சு பை பண்ணும்போது கரண்ட் பையாயிடும், ஸ்டாப் லாஸில் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே ரேட்டில் பை பண்ணணும்னா ஸ்டாப் லாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.